ஓம் நற்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தாங்க. தங்கம் என்னுடைய வீட்டில் தங்க மாட்டேங்குது, நான் கஷ்டப்பட்டு வாங்குறேன் ஆனால் என்னுடைய இடத்துல இருக்க மாட்டேங்குது, உடனே நான் ஒரு அடகு வச்சிடுறேன், இல்லை உடனே இதை விற்கிற மாதிரி ஆகிடுது, கழுத்தில் வந்து அணிஞ்சிருக்கக்கூடிய தங்கம் நிற்கவே மாட்டேங்குது, ஒரு பொட்டு தங்கம் இருந்தால் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க. ஏன் என்கிட்ட தங்கம் தங்க மாட்டேங்குது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், இல்லைனா எங்களால் தங்கமே வாங்க முடியலை, அதுக்குண்டான அதிர்ஷ்டம் எனக்கு இல்லையானு எனக்கு தெரியலை, அது வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. பெண்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான பதிவு தான் இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய இந்த பதிவு. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய இந்த ஓம் நற்பவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் எழுதணுனாலும் சரி, மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு பர வரவுக்கு தாயத்துகள் எந்திரங்கள் செஞ்சு கொடுக்குறோம், கால் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, தங்கம் சேர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, இப்போ தங்கம் நம்மக்கிட்ட வருதுன்னா அது வந்து மகாலட்சுமியே நம்மக்கிட்ட வர்ற மாதிரி, ஒரு பொட்டு மூக்குத்தியாக இருந்தாலும் சரி அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சாஸ்திர ரீதியாகவே சொல்லியிருக்கிறாங்க. முதல் விஷயம், தங்கத்தை அழுக்கோடு போடக்கூடாது, சரிங்களா? ஒரு மாதத்துக்கு ஒரு கையாவது நல்லா சுத்தபத்தமாக தொடச்சி செஞ்சு நீங்கள் அணியணும். ரெண்டாவது, இரவு நேரங்களில் கழட்டி வச்சுட்டு திருப்பி காலையில் எடுத்து அணியக்கூடாது. அதாவது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ அது வேறு இல்லையா, கழட்டி வைக்கிறோம் செய்கிறோம், அந்த நகைகள் வேறு. தினந்தோறும் போட்டிருப்போம் இல்லையா, செயின் போட்டிருப்போம், மோதிரமும் குத்தி தோடு, இந்த மாதிரி விஷயங்களை சும்மா சும்மா கழட்டி கழட்டி வச்சுட்டு இரவு நேரத்தில் கழட்டிட்டு பகலில் எடுத்து போடக்கூடாது, முழுமையான முறையில் போடணும். வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு தங்கத்தை கழட்டவே கூடாது. ரெண்டாவது விஷயம், தங்கத்தை அந்த நாட்களில் அடகுக்கு கொடுக்கக்கூடாது. இதில் ஒரு பெரிய சுற்றுமம் என்னென்னா, தங்கத்து கூட வேறு விஷயங்களை கலந்து போட்டிங்கன்னா தங்கம் நம்மக்கிட்டே நிற்காது. அதாவது நான் ஒரு ரெண்டு செயின் வந்து பார்த்திங்கன்னா நான் தங்கத்தில் போட்டிருக்கேன், அது கூட இன்னொரு பித்தளையில் ஒரு அணிகளை நான் அணிகிறேன் அப்படின்னா அந்த தங்கத்துக்கு உண்டான மதிப்பு அந்த இடத்துல குறைஞ்சிடுது இல்லையா. எப்பயுமே தங்கத்தை மற்ற உலோகங்கள் கூட நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா, ஒரு ஒரே ஒரு செயின் போட்டுட்டு பெருசாக வேறு ஏதாவது ஒரு பித்தளை நகைகள் சொல்லுவாங்க இல்லையா, ஆடம்பர நகைகள் பித்தளை நகைகளை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா தங்கத்தோட மதிப்பு அந்த இடத்துல குறையுது, தங்கத்துக்கு இணையாக நீங்கள் அதை போட்டுக்கிறீங்க கழுத்தில். அப்படி இருக்கும்போது தங்கமானது உங்ககிட்ட இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க இனாமா கேட்பாங்கல்ல, நான் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வரணும், எனக்கு வளையல்கள் கொடுங்க, இல்லைனா வந்து இந்த செயின் கொடுங்க, தோடு கொடுங்கன்னு கேட்பாங்க. இவங்க கூட பிறந்தவங்களை கூட கேட்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது சரியான நேரம் பார்த்து கொடுங்க, வாங்குங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் முக்கியமாக என்னென்னா, அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கினதுக்கப்புறம் உடனே எடுத்து கழுத்துலையோ உடனே எடுத்து லாக்கர்லையோ வைக்கக்கூடாது. அதை சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு தண்ணீரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு துடைச்சிட்டு தான் என்ன பண்ணணும்னா நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி தங்க பொருள் சேரவே மாட்டேங்குன்னு சொல்கிறவங்க, முதல்ல ஒரு சின்ன ஒரு கிராமோ இல்லை ஒரு பொட்டு தங்கமும் குத்தியும் வாங்குங்க. வாங்கிட்டு அதை நம்மளுடைய சாமி படத்துக்கு முன்னாடி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ அதை அங்கே வச்சுட்டு மஞ்சள் தண்ணியில் அலசி நீங்கள் அணைஞ்சிக்கிட்டிங்கன்னா அதன் பிறகு திரும்ப திரும்ப உங்களுக்கு தங்கமானது சேர ஆரம்பிக்கும். இந்த விஷயத்த நான் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை விஷயத்தெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கனாலே தங்கம் வந்து உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தங்கம் வாங்கும் போதே என்ன சொல்லிட்டு வாங்குவாங்கன்னா, நான் அடகு வைக்கிறதுக்கு எனக்கு பயன்படும், தங்கத்தை நான் ஒரு சேமிப்பாக தான் பார்க்குறேன், அதனால் தங்கம் வந்து நாளைக்கு நான் வீடு கட்டும் போதோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் வந்து விற்கிறதுக்காக பயன்படும், அதனால் நான் இன்றைக்கி வாங்குறேன்ற நினைவோடையே வாங்கக்கூடாது. தங்கத்தை நம்ம எப்பயுமே பாதுகாக்கணுன்ற ஒரு நினைப்போடு நீங்கள் வாங்கினா மட்டும்தான் தங்கம் உங்ககிட்ட தங்கும். நான் கொடுத்துருக்குற இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, இதை தொடர்ந்து நீங்கள் பின்பற்றினாலே போதும், கண்டிப்பாக தங்கன்றது உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும், குறையவே செய்யாது, அடகு கிடைக்கே போகாது, அந்த சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக உருவாகாதுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.